हाई हेलो எல்லாரும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனலோட வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்களை பெறதுக்கு ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன மாதிரி அந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸு என்ன லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷனு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸு என்ன மாதிரி ஒரு சேலரி அவங்க கொடுக்குறாங்க இது எதை மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தரும் அது மாதிரி இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் வாங்க எல்லா டீட்டெயிலாம் குயிக்காக செக் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் பிடிஎஃபோட லிங்க் அண்டு அப்ளிகேஷனோட இ லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன் தேவைன்னா அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஸ்கீமாக வந்து இது வெளியே வந்திருக்கு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ஓப்பன் ஆகும் 30 டிசம்பர் வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் கமிஷன்டு ஆஃபீஸர்ஸ் ஃப்ளையிங் அண்டு கிரவுண்ட் டியூட்டி அதாவது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அது மாதிரி அவங்க பிரான்ச்சஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா AFCAT என்ட்ரி அண்டு NCC ஸ்பெஷல் என்ட்ரி அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ளையிங்கு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அண்ட் ஃப்ளையிங் ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான பிசி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கமிஷன் மூலமாக எடுப்பாங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அண்ட் பர்மனெண்ட் கமிஷன் அதாவது வந்து டெம்பரரி ஜாப் ஆஸ் வெல் அஸ் பர்மனெண்ட் ஜாப் ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கான தகுதிகளை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ளையிங் பிரான்ச்சிலக்கான ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அவங்க கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் பீரியட் பார்த்தீங்கன்னா எந்தக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதாவது 2 ஜனவரி 1998லேருந்து 1 ஜனவரி 2002க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் லிமிட் மேட்ச் ஆச்சுன்னா இதை அப்ளை பண்ணுங்கள் கிரவுண்ட் டியூட்டி ஸ்டாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே இயர் ஆஃப் பர்த் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க இதே சேம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவையான யூட்டிலைஸ் பண்ணிங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் பீரியட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்கும் ஒன்ஸ் ட்ரைனிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கால பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 7th CPC அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th CPC பே லெவலுக்கான ஃப்ளையிங் ஆஃபீஸர் சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 ஆரம்பிச்சு 1,77,500 வரைக்கும் வரும் லெவல் 10 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் கிராஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,55,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃப்ளையிங் கேடட் அதாவது நான் டெக்னிக்கல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டைப்பனாக பார்த்தீங்கன்னா ஒரு 56,100 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதர் அலவன்ஸாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸு வாஷிங் அலவன்ஸு ப்ரிவிலேஜஸ் அலவன்ஸு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸு ஸ்போர்ட்ஸ் அலவன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபுட் டோக்கனு நார்கோட்டிக்ஸு இது மாதிரி அதர் சப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்க சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஷுட் நாட் ஃபாலோ வி கேன் ஏபிள் டு ஃபாலோ அது மாதிரி இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க மேரிடாக இருக்கக்கூடாது ஏஜ் வந்து வித்தின் பிலோ 25 இருக்கணுன்ற ஒரு ரெக்யூர்மெண்ட்டையும் அவங்க கீழே கிளியராகவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேண்டிடேட்டோட யூனிக் மொபைல் நம்பர் அந்த இமெயில் ஐடி வந்து வேலிடாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கான ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ இமெயில் அண்டு மொபைல் அப்டேட் மூலமாக தான் வரும் அதனால் வேலிடானதாக இருக்கிறத பார்த்து செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்காக போகிறதோ இல்லை இந்த ட்ரைனிங்காக போகிறதுக்கான LT அதாவது ட்ராவல் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராகவே அவங்க கொடுத்துருவாங்க ட்ரெயின் வந்து 3rd AC வரைக்கும் அலோடு ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் இதை ட்ராவல் பண்ணி இதை அப்ளை பண்ண முடியும் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது இங்கே PDF கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணணும் எவ்வளோ புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத அதை செக் பண்ணிங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் இதில் எதனா சந்தேகங்கள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இங்கே கொரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லேண்ட்லைன் நம்பரை கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை அவங்க தீர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட கன்சர்ன்ஸ் எனக்கு ட்ராஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்பு தகவலோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் வேறு யாருக்குன்னா ஒருத்தருக்கு தேவைப்படும் அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி